சேனல் ரெபரேட்டரியில் உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கல, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளோட போன வீடியோவில் எட்ஜவைடர் ரோபோட் பற்றி பார்த்துருந்தோம். எட்ஜவைடர் ரோபோட்னா அதாவது ஒரு டேபிள் மேலே வைக்கும்போது அந்த எப்படி வந்து எட்ஜை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே போகுது, டேபிள்லேருந்து கீழே விழுகாமல் போகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு ரெண்டு மூணு மாடலை எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு ஆப்ஸ்டக்கிள் அவாய்டர் ரோபோட் வந்து பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஆடினோ, ஒரு மோட்டர் டிரைவர் ஷீல்டு, அப்புறம் வந்து ஒரு சர்வோ மோட்டர், அப்புறம் வந்து ஒரு அல்ட்ராசானிக் சென்சார். கம்ப்ளீட் மாடலில் தனித்தனியாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்வோ மோட்டர்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, வந்து அட்டாச் சர்வோ அட்டாச் அப்படின்ற ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதை நம்ம ஆடினோலேயே டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட அல்ட்ராசானிக் சென்சாரை பொறுத்தவரை ஒன்று டிரான்ஸ்மிட்டர், ஒன்று ரிசீவர். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பேட்டரியை கொடுத்தோடனே நான் ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து இதை அட்டாச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து ரோபோட் போக ஆரம்பிக்கும். அப்போ ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும்போது இன் பிட்வீன் எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா இந்த சென்சார் வந்து இந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் இருக்க திரும்பும். ஏன் அப்படி திரும்பும் அப்படின்னா, இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் இருக்கிற டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் இருக்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் எந்த பக்கம் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த பக்கம் இந்த ரோபோட் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணி பண்ணி வச்சுருக்கு இதில். ஸோ அதை பார்த்துடலாம். இங்கே இப்போ வந்து இப்போ ரெண்டுமே ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கு. இப்போ நான் சப்போஸ் நான் இந்த பக்கமும் இந்த பக்கம் கை வைக்கும்போது இந்த ரோபோட் வந்து அந்த பக்கம் திரும்பும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்பிட்டு திரும்ப போக ஆரம்பிக்குது. சரி, இதோட ப்ரோக்ராமை நம்ம இப்போ ஒருக்க பார்த்துடலாம். அதுக்கு நம்மளோட கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோட சூடோ கோடு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவைலபிள் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் டிரைவர், அப்புறம் வந்து சர்வோ, அந்த ரெண்டத்துக்கு லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அதை ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வேரியபிள் வந்து லாங் டீன்னு இன்டீஜர் டி அப்படின்னு, டீங்கிறது வந்து டைமு, டீங்கிறது வந்து டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ வந்து மோட்டரையும் சர்வோவையும் எம் அப்புறம் மை சர்வோ அப்படின்னு நம்ம இன்ஷியலைஸ் பண்ணிவிட்டு செட்டப்பில் வந்து சர்வோ வந்து 9 அட்டாச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முதல் சர்வோ வந்து 90 டிகிரி திரும்ப வச்சுருவோம். ஏன் அப்படின்னா 90 டிகிரி தான் வந்து ரோபோட்டோட ஃப்ரண்ட் சைடு இருக்கும். அதனால் வந்து 90 டிகிரி திரும்ப வச்சுட்டு பின் மோடு 14th வந்து ட்ரிகர் பின்ல கனெக்ட் பண்ணிவிட்டு 15th வந்து எக்கோ பின்ல கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சர்வோ மோட்டரோட அந்த நாப் மேலே இருக்க அந்த இதில் வந்து நம்மளோட அல்ட்ராசானிக் சென்சாரை வந்து அட்டாச் பண்ணிடணும். அப்படின்னா சர்வோ மோட்டர் எப்போல்லாம் திரும்புதோ அப்போதெல்லாம் வந்து அல்ட்ராசானிக் சென்சாரும் திரும்பும். சரி, அடுத்து பார்த்தோன்னா பிங் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. நம்ம லூப்புக்குள்ளே வந்து பிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் வந்து கீழே பார்த்துடலாம். அதை இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சிம்பிளாக நம்ம அல்ட்ராசானிக் சென்சாரை வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோம். எப்படி அப்படின்னா, நமக்கு அல்ட்ராசானிக் சென்சார் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட்டு அதை லோ பண்ணி வச்சுக்கிறோம். லோ பண்ணிவிட்டு அந்த 14th பின் வந்து ஒரு 10 மைக்ரோ செகண்டுக்கு ஹை பண்ணிவிட்டு திரும்ப லோ பண்ணிடுறோம். அதாவது என்ன பண்ணுறோன்னா, அந்த டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு 10 மைக்ரோ செகண்டுக்கு வந்து நம்ம அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து வெளியிடுறோம். அப்போ வெளியிட்டதுக்கப்புறம் திரும்ப ரிசீவ் ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி கேப்சர் பண்ணுறோன்னா, பல்சின் அப்படின்ற ஒரு கோடு மூலயமா கேப்சர் பண்ணுறோம். அதாவது 15th பின்ல எவ்வளோ நேரம் ஹை ஆகுது அப்படின்றத பல்சின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா அதை கேப்சர் பண்ணி டி அப்படிங்கிற நம்ம டைம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு கிடைச்சது டைம் வேல்யூ, அதை எப்படி டிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, டியோட 0.34 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, அந்த 0.034 அப்படின்றது வந்து ஒரு சவுண்டு வந்து கான்ஸ்டன்ட். அதாவது சவுண்டு வந்து நார்மல் ஏரில் எவ்வளோ டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்ற அது கான்ஸ்டன்ட் வந்து இந்த இதோட ஆட் பண்ணுறோம். இதை ஏன் வந்து கம்ப்ளீட்டாக 2 டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அப் அண்ட் டவுன் கம்ப்ளீட் டேட்டா, கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ். அதாவது இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஏ டு பி, ஃப்ரம் பி டு ஏ, நமக்கு தேவை ஏ டு பி மட்டும்தான். அதனால தான் வந்து 2 டிவைட் பண்ணிட்டோம். 2 டிவைட் பண்ணோடனே எனக்கு ஒரு டீன்ற வேல்யூ ஒன்று கிடைக்கும். அந்த டீவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த பிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஒரு தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும்னா, டீன்ற வேல்யூ வந்து அப்டேட் ஆகி நின்றும். அப்போ நம்ம அந்த டீன்ற வேல்யூவை செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ண போகிறோம்னா, டி <20 இருந்துச்சுன்னா இந்த ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகணும். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரோபோட் வந்து ஃபார்வர்டில் போனால் நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சுக்கோம். அதாவது எல்ஸில் வந்து ரோபோட் மூவ் ஃபார்வர்ட், அதாவது ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்ஸுக்கு தான் போகும். எல்ஸ் எடுத்த உடனே ரோபோட் வந்து மூவ் ஃபார்வர்டில் வந்து போக ஆரம்பிக்கும். எப்போ வந்து டியோட வேல்யூ <20 ஆகுதோ, அதாவது அது பக்கத்தில் அந்த அல்ட்ராசானிக் சென்சார் பக்கத்தில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது என்ன ஆகும்னா, ரோபோட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும்.
ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்வோ மோட்டரை நம்ம ஒரு கை லெஃப்ட் சைடு திருப்புகிறோம். அந்த லெஃப்ட் சைடு திருப்பினதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோன்னா அந்த டி வேல்யூ லெஃப்ட் அப்படின்ற இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு கேப்புக்கு அப்புறம் திரும்ப ரைட் சைடு திருப்பி ரைட் சைடு வேல்யூ அதே டிங்கிற வேல்யூ ரைட் சைடு அப்படின்ற ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் லெஃப்ட்டு லெஸ் தென் ரைட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம ரைட்டு பக்கம் திரும்பி அந்த பக்கம் போக வைக்கிறோம். இல்லை அப்படின்னா ஆப்போசிட் சைடு போக வைக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராம். இப்போ இதில் இதுதான் வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார்வேர்டில் போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு அப்டக்கிள் முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த சென்சார் வந்து லெஃப்ட் சைடும் ரைட்டு சைடும் திரும்பி எந்த பக்கம் வந்து அதிக டிஸ்டன்ஸ் அதாவது அதிக தூரம் இருக்கோ அந்த பாத்தை வந்து இது வந்து செலக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட அந்த அப்டக்கல் அவாய்டர் ரோபோட்டை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பவுண்ட்ரி ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து வுட்டாலையும் இன்னொரு சைடு வந்து ஒரு கார்ட்டூன் பாக்ஸாலையும் வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணலாம், எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்.